பெரியோருக்கும் வணக்கம். இந்த கலைப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் பிடி செல்வகுமார் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் விக்ரம் சார்கிட்ட இருக்கும்போது புதுவசனம் படத்தப்ப பிடி செல்வகுமார் விக்ரம் சார் வீட்டுக்கு வருவார், அவரை பற்றி பேட்டிலாம் போடுவார். அண்ணன்லேருந்து அண்ணன் எனக்கு என்ன பழக்கம், சமீபத்தில் ஒரு டி நகர் சோசியல் கிளப்பில் ஒரு விருது கொடுத்தாங்க, பாரராஜா கையினால் வாங்கினேன், அதான் அண்ணன் தான் பண்ணார். அவர் பிஆர்ஓ மாத்திரம் இல்லை, மற்றபடி நம்ம எஸ் எம் ராஜ்குமார்னு சொன்ன மாதிரி இந்த புயலப்ப எல்லா பேருக்கும் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதாவது ஒரு மனிதனிலிருந்து எல்லாம் செய்கிறாரு, அது வந்து ஒரு பெரிய விஷயம். எங்கள் மாதிரி கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறது சும்மா கிடையாது. அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவர் அந்த கலை மேலே இருக்க ஆர்வம். அதனால் இந்த விழா சிறப்பாக நடக்கும், அவர் வருஷ வருஷம் இன்னும் கிராண்டாக பண்ணணும், நாங்கள் கலந்து கொள்வோம். இந்த பேச வாய்ப்பளித்த இந்த கலைப்பு மக்கள் இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி. கலைஞர் பெருமக்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பிடி செல்வகுமார் பற்றி பேசுகிறது அப்படின்றது கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பதுக்கு சமம். ஏன்னா எங்களுக்கு செல்வகுமாரை பற்றி எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமாக அறிந்தவர் நீங்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா செல்வகுமார் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் கவர்ந்தார் என்றால் அவருடைய செயல்கள் மூலம் கவர்ந்தவர், அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கும் செல்வகுமாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நான் என்னுடைய திரை வாழ்க்கையை ஒரு பத்திரிகை தொடர்பானதான் தொடங்கினேன், அதற்கு பின்னாலே தயாரிப்பாளரானேன், அதுக்கு பின்னால் இயக்குனர் ஆனேன், அதுக்கு பின்னால் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நடிகரும் ஆனேன். செல்வகுமாரும் அதே மாதிரி தான், முதல்ல பத்திரிகை தொடர்பாளராக இருந்தார், பத்திரிகையாளராக இருந்தார், என்ன மாதிரியே தயாரிப்பாளரானார், அதற்கு பின்னாலே ஒரு திரைப்படத்தை இயக்கம் செய்தார், அதில் நானும் நடித்தேன். அவருக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, இந்த உதவிகளை அவர் செய்கிறார்ல, அதை மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு அமையல. அவருக்கு என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பம் மட்டும் அமைஞ்சதாக சொல்ல முடியாது, அதையெல்லாம் தாண்டி பெரிய மனசு அவருக்கு அமைஞ்சிருக்கு, அது சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா உதவி செய்வது அப்படின்றது யாரும் சொல்லி கொடுத்து வருகின்ற விஷயம் இல்லை, உங்களுக்கு தோணணும். அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தோணணும், அது அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுன்றது வந்து எல்லாருக்கும் சொல்லி தந்து வராது, இயல்பாகவே அமையணும். அந்த விஷயத்தில் வந்து செல்வகுமார் வந்து மிகவும் கிரேட். அவர் வந்து ஃபோன் பண்ணியாருன்னா நான் அடுத்து கேட்குறது எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணுன்றது தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனோ என்ன அவர் கூப்பிட்டதில்லை. சார், திரைக்கலைஞர்கள் பல பேருக்கு வந்து விருது கொடுக்கணும்னு ஒரு சமயம் கூப்பிட்டாரு, அடுத்து திரையில் காமெடி பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கு வரணும்னு கூப்பிட்டாரு. இன்றைக்கு நாடக கலைஞர்களுக்கு விழா எடுக்க போகிறோம்னு கூப்பிட்றோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்க பர்த்டேவே நம்ம ஞாபகம் இருக்காது, அப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாடக கலைஞருடைய தினத்தை நினைவு வைத்து கொண்டு அதற்காக ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்கள கவுண்டு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற அதுக்கே வந்து செல்வகுமாரை பாராட்டணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோபல் ஹார்ட் இருக்குல்ல, அது அப்படியே தொடரணும்னு செல்வகுமார்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வசதியும் வாய்ப்பையும் அவருக்கு வந்து இறைவன் தர வேண்டும் என்று சொல்கிறேன். கோமல் சர்மா இவ்வளோ நல்லா தமிழில் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க நான் பார்த்துருக்கேன். அதுக்கு கூட காரணம் பிடி செல்வகுமார் தான் நினைக்கிறேன். என்னென்னா யாரை பற்றி பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி யாரை பற்றி பேசுகிறோமோ அது மாதிரி அந்த மனிதரை பற்றி பேசும்போது வார்த்தைகள் வந்து தானாக அமையும். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. உங்கள் மத்தியில் இவ்வளோ நேரம் இருந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம்.